ஜெர்மன் பாடசாலைகளில் ரத்து செய்யப்படவுள்ள நடைமுறை. ஜெர்மன் ஆரம்ப பாடசாலை மாணவர்களுக்கு இனி ஆங்கிலம் கற்பிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக ஆசிரியர்கள் தங்களது ஜெர்மன் வாசிப்பு மற்றும் கணித திறனை மேம்படுத்துவதற்கு இந்த நேரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஜெர்மன் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஹெய்ன்ஸ் பீட்டர் மெய்டிங்கர் கூறியுள்ளார். ஆங்கில பாடங்களில் கவனம் செலுத்துவது தவறான முன்னுரிமைகளை அமைக்கிறது என்று ஹெய்ன்ஸ் பீட்டர் மெய்டிங்கர் வெள்ளிக்கிழமை தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பிலும் கூறினார். ஆங்கில பாடங்கள் உண்மையில் விநியோகிக்கக்கூடியவை என்று நாங்கள் நம்புகிறோம். மேலும் அவை எடுத்துக்காட்டாக வாசிப்பு பாடங்களுக்கு மாற்றப்படலாம் என்று மெய்டிங்கர் கூறினார். ஆரம்ப பள்ளிகளில் வாசிப்பு திறன், எழுதும் திறன், எண்கணிதம் என்ற அடிப்படையில் விடயங்களில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கடந்த மாதம் வழங்கப்பட்ட சர்வதேச ஆரம்ப பள்ளி வாசிப்பு ஆய்வின் முடிவுகளின் அடிப்படையில் மெய்டிங்கரின் கருத்துகள் வந்துள்ளன. ஜெர்மன் முதன்மை மாணவர்கள் பல நாடுகளில் உள்ள தங்களது சகாக்களுடன் ஒப்பிடும்போது மோசமாக செயற்பட்டதாக முடிவுகள் வெளிப்படுத்தின. ஜெர்மனியின் 4ஆம் வகுப்பு மாணவர்களின் 1/4 பகுதியினர் சரியாக படிக்க முடியாதுள்ளனர் என்று கணக்கெடுப்பு காட்டுகிறது. 4ஆம் வகுப்பு மாணவர்களிடையே மற்றொரு சோதனை IQB கல்வி போக்கு கடந்த ஆண்டு குழந்தைகளின் கணிதம் மற்றும் ஜெர்மன் திறன்களில் குறிப்பிடத்தக்க சரிவை காட்டியது. முதன்மை மாணவர்களுக்கான ஆங்கில பாடங்கள் சில சந்தர்ப்பங்களில் பராமரிக்கப்படலாம் என்று ஹெய்ன்ஸ் பீட்டர் மெய்டிங்கர் கூறினார். இருப்பினும் 70% முதல் 90% மாணவர்கள் புலம்பெயர்ந்த பின்னணியை கொண்ட பள்ளிகளில் ஆங்கிலத்திற்கு பதிலாக ஜெர்மன் மீது கவனம் செலுத்துவது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்றும் அவர் கூறினார்.